கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் மகளிர் பாசறை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதற்கட்ட களப்பணியாக பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் மகளிர் பாசறை, புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் உள்ளிட்ட பணிகளை கிளைச் செயலாளர்கள் அனைவரும் தொய்வின்றி விரைவில் முடித்திட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர் மணிராஜ் மற்றும் கிளை கழக செயலாளர்கள், சார்பு அணி சார்ந்த கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பல்வேறு நலத்திட்டங்களையும் சட்டமன்ற தொகுதிக்கான வளர்ச்சிப் பணிகளையும் பூமி பூஜை செய்து சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி துவக்கி வைத்தார். செல்லிக்கவுண்டன்புதூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பள்ளி வகுப்பறைகள், செஞ்சேரி மலையடிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு வகுப்பறைகள், அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கலையரங்கம் ஆகியவை மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் நிதியிலிருந்து கட்டப்பட்டன. அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமியின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஜி சுப்பிரமணியம், ஒன்றிய கவுன்சிலர் சதீஷ்குமார், மோகன் மந்திராச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூரில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், கடலூரில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மீனவரணி இணை செயலாளர் தங்கமணி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட அவைத்தலைவர் ஜி ஜே சேவல்குமார், தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காசிநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அழகானந்தன், பகுதி கழக செயலாளர் வெங்கட்ராமன், மாதவன், பாலகிருஷ்ணன், கந்தன், வினோத்குமார், ஒன்றிய குழு தலைவர் தெய்வ பக்கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தென்காசி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு தென்காசி அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி பரிசுகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாற்றுத்திறனாளி அதிமுக நிர்வாகி செயற்கைக்கால் பொருத்திக் கொள்ள மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் நிதியுதவி வழங்கினார். எப்பநாடு கிராமத்தில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளியான லட்சுமணனுக்கு செயற்கை கால் பொருத்துவதற்காக மாவட்ட கழக செயலாளர் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். பின்னர் செயற்கை கால் பொருத்தப்பட்ட லட்சுமணனை நேரில் சந்தித்து கப்பச்சி வினோத் அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்தார். கழக பொதுச் செயலாளரின் அறிவுறுத்தலின்படி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதாக தெரிவித்தார்.